ஆனால் அந்த 10 ரூபா ஜூஸ் பாட்டில் வச்சுட்டு இவ்வளோ பெரிய மீன் கூட பிடிக்கலாமா? அன்னைக்கு ஒரு பேர் மாமா வாங்கிட்டு அனுப்பியிருந்தேன். மாமா அப்போன்னு பார்த்து 10 ரூபா ஜூஸ் பாட்டெல்லாம் வச்சுக்கிட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தார். என்ன பண்ணுறா சொல்லி நம்ம அவரோட கேட்டேன். மாப்பிள்ள இதான் மாப்பிள்ள தூண்டி, இந்த வெறா மீன் பிடிக்கிறதுக்கு செம்மையாக யூஸ் ஆகும்டா அப்படின்னாரு. வெறா மீன் இந்த தூண்டியில் அதுவும் இந்த வாட்டர் கன் வச்சு பிடிக்க முடியுமான்னு கேட்டேன். வாட்டர் கன் வச்சு இல்லை, இந்த நரம்போ இந்த முள்ளும் வச்சு ஈஸியாக பிடிக்கலாம், இதுக்கு ஒரு இறை போடணும், அந்த இறைய போட்டால் ஈஸியாக வந்து மாட்டிக்கணும் அப்படின்னாரு. சரி சீக்கிரம் கட்டு மாமா, நம்ம தூண்டி எடுத்துகிட்டு போய் மீனை பிடிக்கலாம் சொல்லி மாமா கிட்ட சொன்னேன். மாப்பிள்ள வெயிட் பண்ணுறா, இது ரொம்ப லேட் ஆகும், ஸோ அவசரப்படக்கூடாது அப்படின்னாரு. சரி சொன்னாலும் வேணால் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். மாமா மன தூண்டி கட்டி எடுத்துகிட்டு வந்தார். மாமாப்பிள்ள மீன் பிடிக்க போலாம் சொல்லி கூட்டிட்டு போனாரு. போற வேலை பார்த்தா ஒரு கால் வந்துச்சு, இது மாதிரி அஜிண்டா மண்டியில பூ கேட்கறாங்க, நான் பூ எடுத்துட்டு போய் போனோம், நீ போய் கெண்ட மீனை பிடிச்சி இந்த தூண்டி முள்ளோட முள்ளில கோத்து ஏர்ல மட்டும் போட்டு வா, நாளைக்கு மீன் கிடைக்க நம்ம அதை எடுத்து வீடியோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாமா சொன்னாரு. சரி சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போய் கெண்ட மீனை பிடிச்சோம். கெண்ட மீன் பிடிச்சி அதை எடுத்துட்டு வந்து அந்த முள்ளில கோத்து எங்க ஊர் ஏர்ல இந்த தூண்டி நாங்க போட்டு வந்துடும், கண்டிப்பா நாளைக்கு மீன் கிடைக்கணும் நினைக்கிறேன். அப்படி மீன் கிடைச்சா அந்த மீன் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.